உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சிம்மத்தில் தன்னுடைய நண்பராகிய சூரியனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சூரியனும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3 இடத்திலே அமர்ந்து கொள்கிறார். ஃபஸ்ட்டு நாம் உங்களுடைய ராசிநாதனை வைத்து தான் அடிப்படையாக கொண்டு தான் பலனையே சொல்லப்போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது 2 மற்றும் 3 வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்திலே அமர்ந்து கொள்கிறார். இதுவரையில் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டு வருது. அந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் சற்று குறைகிறது. ஏன்னா அந்த அஷ்டமசனி வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சனி வக்ரம் அல்லது குரு வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. சரி, இப்போ என்னுடைய ஜாதகத்தில் நார்மலாக தான் சமி இருக்காங்க, குரு வக்ரம் அப்படின்லாம் இல்லை. அப்படி பார்த்தாலும் மிதுனத்துக்கு நன்மையைத்தான் செய்யும் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா அஷ்டமசனியுடைய தாக்கம் குறைகிறது. அதே போல் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் வந்து அப்நார்மல் பொசிஷனில் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. காப்பாற்றுவதற்கு குருவுடைய கருணை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமும் இந்த மாதத்தில் நீங்கும். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரிய மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம், இமேஜ் சம்பந்தப்பட்ட பயம், நம்ம எங்கே ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருமோ, நம்மளுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுமோ, நேம் ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அந்த பயம் உங்களை கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, அந்த பயம் நீங்கும். அதே போல தான் மிதுன ராசி அன்பர்களே, ஹெல்த் வைஸ் உங்களுக்கு நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போது ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். உண்மையான மருத்துவம், உண்மையான மருத்துவர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண் விரயங்கள், நிறைய வீண் விரயங்கள் மிதுன ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீண் விரயங்கள் குறையும். அதே போல் நிறைய காரிய தடைகள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரகிளிங், எதுக்கு தடைனே தெரியாமல் ஒரு தடை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தடைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் தடைகள் விலகி நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி நிச்சயமாக மிதுன ராசிக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், கவலையே பட வேண்டாம். தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். 10 தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு 9 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து வக்ரகதி என்பதை இந்த இடத்துல நம்ம மறந்துடுவோம். 10 அதிபதி, 10 9 வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நல்ல அற்புதமான கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மிதுன ராசி நேயர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், உயர் பதவிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள்,
நான் ஒரு செகண்ட் பொசிஷன்ல வந்துட்டேன் சாமி, ஒரு சின்ன வித்தியாசம் தான், நான் கொஞ்சம் மூவ் ஆயிருப்பேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவங்க அவங்க சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், அப்போ அரசியலில் கழகத்தில் பார்ட்டிஸில் பாலிட்டிக்ஸில் உங்களுக்கு இருந்த எதிரிகள், உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்த தொழில் முடக்கம், அல்லது அதாவது சொன்ன நேம் ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படிங்கிற மன பயம், அப்போ அது சார்ந்த கடன் சுமைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது பொதுவான பலனாகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மிதுன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவர்களே மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதி பாக்யஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ சினிமா துறையை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமாக சினிமா துறை ஒரு பெருசாக எழுந்து வரக்கூடியதாக, சமாளிக்கக்கூடியதாக இல்லை. பணம் போட்டவங்கெல்லாம் பணம் முடக்கத்தில், தொழில் முடக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சின்ன சின்ன தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் சமாளிச்சுக்கிறாங்களே தவிர, அடிப்படை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பணம் முதலீடு போட்டவர்கள், பெரிய பெரிய முதலாளிகள், இவங்க எல்லாருமே கூட வெளியில் சொல்ல முடியாமல் உட்கார்ந்துருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அதிகம் என்பதுதான் உண்மை. அப்போ இதுக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு இது எப்போ சாமி நிவர்த்தி ஆகும், இது நிவர்த்தி ஆகுமோ ஆகாதா, போட்ட காசு திரும்புமா திரும்பாதா, லாபம் கிடைக்குமா, இல்லைன்னு தப்பிச்சிடலாமா, வெளியே, இது எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். ஆனாலுமே கூட மிதுன ராசி அன்பர்களே, சினிமா துறைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் திரும்பவும் உங்களுடைய தொழிலை ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகையில் சிறப்பான மாதமாக தொழில் மேம்பாடு அமையும். அதே போலதாங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவிகள், ஆண் பெண் உறவு ரிலேஷன்ஷிப், அது எந்த நிலையில் வேண்டுமானாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மேபி அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதேனும் டிஃப்ரெண்ட் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் கலைந்து மீண்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக அமைகிறது. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.